ஓம் சாந்தி. 8/2/2020 சாக்கார முரளி. என்று பாபா கூறுகிறார். இனிமையான குழந்தைகளே, இந்த ஆன்மீக மருத்துவமனை உங்களுக்கு அரை கல்பம் ஆரோக்கியம் தரக்கூடியது. இங்கே நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகி அமருங்கள். கேள்வி: வேலைகளை எல்லாம் செய்த போதும் எந்த டைரக்ஷனை புத்தியின் நினைவில் வைக்க வேண்டும்? பதில்: நீங்கள் உலகிய அல்லது சூக்ஷ்ம உருவம் எதையும் நினைவு செய்ய வேண்டாம் என்பது தந்தையின் டைரக்ஷன் ஆகும். ஒரு தந்தையின் நினைவு இருந்தால் பாவங்கள் அழியும். இதை செய்வதற்கு நேரமில்லை என்று யாரும் கூற முடியாது. எல்லாவற்றையும் செய்த போதும் நினைவில் இருக்க முடியும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் குட் மார்னிங். குட் மார்னிங் சொன்ன பிறகு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. ஏ, பாவ அழுக்கை நீக்கி தூய்மையாக்குபவரே, வந்து எங்களை தூய்மை செய்யுங்கள் என அழைக்கின்றார்கள். எனவே ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள் என முதன் முதலில் தந்தை சொல்கிறார். அனைவருக்கும் ஆன்மீக தந்தையாக இருப்பவர் ஒருவரே. தந்தையை ஒரு பொழுதும் சர்வ வியாபி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே குழந்தைகளே, முடிந்த அளவு முதன் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒரு தந்தையை தவிர எந்த ஒரு உலகிய அல்லது சூக்ஷம உருவத்தையும் நினைவு செய்ய வேண்டாம். இது முற்றிலும் எளிமையானதல்லவா? நாங்கள் பிஸியாக இருக்கிறோம், எங்களுக்கு நேரமில்லை என மனிதர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் இதற்கு எப்பொழுதும் நேரம் இருக்கிறது. தந்தை உத்தி சொல்லி தருகிறார். தந்தையை நினைவு செய்வதால் வேலையையும் செய்வதற்கு தடை இல்லை. தந்தை யுக்தியை கூறுகின்றார். தந்தையை நினைவு செய்வதால் மாத்திரமே நமது பாவங்கள் சாம்பலாகும். இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எந்த வேலையையும் செய்வதற்கு தடை இல்லை. அவைகளை செய்து கொண்டே தந்தையை மட்டும் நினைவு செய்வீங்கள் என்று அப்பொழுதுதான் பாவங்கள் அழியும் என்று தந்தை கூறுகின்றார். நாம் பதீதமாக இருக்கிறோம் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். சாது, சன்னியாசி, ரிஷி, முனி எல்லோரும் முயற்சி செய்கின்றார்கள். பகவானை சந்திக்க முயற்சி செய்யப்படுகிறது. எதுவரை அவரது அறிமுகம் இல்லையோ அதுவரை அவரை சந்திக்க முடியாது. தந்தையின் அறிமுகம் உலகில் யாரிடத்திலும் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். தேகத்தின் அறிமுகம் அனைவருக்கும் இருக்கிறது. பெரிய பொருளின் அறிமுகம் உடனே கிடைத்து விடுகிறது. தந்தை வரும்பொழுது ஆத்மாவின் அறிமுகத்தை புரிய வைக்கின்றார். ஆத்மா மற்றும் உடல் என இரண்டு பொருட்கள் இருக்கின்றது. ஆத்மா ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது மற்றும் மிகவும் சூக்ஷ்மமாக இருக்கிறது. அதை யாரும் பார்க்க முடியாது. எனவே இங்கே எப்பொழுது வந்து அமர்கின்றீர்களோ அப்பொழுது ஆத்ம அபிமானியாகி அமர வேண்டும். அரை கல்பம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இதுவும் ஒரு மருத்துவமனையாக இருக்கிறது இல்லையா? ஆத்மா அழியாததாக இருக்கிறது. அது ஒரு பொழுதும் அழிவதில்லை. எல்லா பாகமும் ஆத்மாவுடையதாக இருக்கிறது. நான் ஒரு பொழுதும் அழிந்து போவதில்லை என்று ஆத்மா கூறுகிறது. இவ்வளவு ஆத்மாக்கள் அனைத்தும் அழிவற்றதாக இருக்கின்றன. உடல் அழியக்கூடியது. நாம் ஆத்மாக்கள் அழியாதவர்கள் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. நாம் 84 பிறவிகள் எடுக்கின்றோம். இது நாடகமாக இருக்கிறது. இதில் தர்மங்களை படைப்பவர் யார் யார், அவர்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கக்கூடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். 84 பிறவிகள் என பாடப்படுவது நிச்சயம் ஏதாவது ஒரு தர்மத்திற்காகவே இருக்கும் அல்லவா? எல்லோருக்கும் அப்படி இருக்க முடியாது. எல்லா தர்மங்களும் ஒன்றாக வருவதில்லை. மற்றவர்களின் பிறவி கணக்கை நான் ஏன் பார்க்க வேண்டும்? இந்த
நேரங்களில் தர்மத்தை ஸ்தாபிக்க வருகிறார்கள் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். அது பிறகு பெருக்கம் அடைகின்றது. எல்லோரும் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகியே தீர வேண்டும். உலகம் எப்போது தமோ பிரதானமாகிறதோ அப்பொழுது தந்தை வந்து சதோ பிரதானமாக சத்தியுகத்தை உருவாக்குகின்றார். பாரதவாசிகள் நாமே பிறகு புது உலகிற்கு வந்து ராஜ்யம் செய்வோம். வேறு எந்த தர்மமும் அங்கே இருக்காது என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். குழந்தைகள், உங்களிலும் யார் உயர்ந்த பதவி பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே அதிகமாக நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். மற்றும் பாபா, நான் இவ்வளவு நேரம் நினைவில் இருக்கின்றேன் என்று எழுதவும் செய்கின்றார்கள். வெட்கப்படுவதால் சிலர் தமது செய்திகள் முழுவதையும் கொடுப்பதில்லை. தந்தை என்ன சொல்வார் என புரிந்திருக்கிறார்கள். எனினும் தெரிந்து விடுகிறதல்லவா? நீ படிக்கவில்லை என்றால் ஃபெயிலாகி விடுவாய் என பள்ளிக்கூடத்தில் டீச்சர் மாணவர்களுக்கு சொல்வதில்லையா? லௌகீக தாய் தந்தையும் குழந்தைகள் எப்படி படிக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இது மிகப்பெரிய பள்ளிக்கூடமாக இருக்கிறது. இங்கே வரிசைப்படி உட்கார வைக்க முடியாது. எனினும் வரிசைப்படியே இருக்கிறார்கள் என்பது புத்தியில் புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்போது பாபா நல்ல நல்ல குழந்தைகளை மற்ற இடங்களுக்கு அனுப்பி வைக்கின்றார். அவர்கள் அங்கிருந்து போய்விட்டால் எங்களுக்கு மகாரதி தேவை என மற்றவர்கள் எழுதுகிறார்கள். அப்பொழுது அவர் நம்மை விட திறமைசாலி பெயர் பெற்றவர் என்பதை நிச்சயம் புரிந்து கொள்கிறார்கள். வரிசைப்படித்தானே இருக்கிறார்கள். கண்காட்சிகளுக்கும் பலவிதமான மனிதர்கள் வருகின்றார்கள். அவர்களை தெரிந்து கொள்ள வழிகாட்டிகளும் அங்கே நிற்க வேண்டும். இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை ரிசர்வ் செய்பவர் அறிகிறார்கள். பிறகு இவருக்கு நீங்கள் புரிய வையுங்கள் என செய்கை காட்ட வேண்டும். இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை ரிசீவ் செய்பவர் அறிகிறார்கள். பிறகு இவருக்கு நீங்கள் புரிய வையுங்கள் என செய்கை காட்ட வேண்டும். முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம் எல்லாம் இருப்பதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அங்கு எல்லோருக்கும் சேவை செய்தாக வேண்டும். ஒருவர் பெரிய மனிதர் என்றால் நிச்சயம் பெரிய மனிதருக்கு எல்லோரும் நல்ல உபசரிசுப்பு செய்ய வேண்டும். இது நியாயமாக இருக்கிறது. தந்தை அல்லது டீச்சர் குழந்தைகளுக்கு வகுப்பறையில் புகழ் பாடுகிறார்கள். இதுவும் அனைத்திலும் பெரிய உபசரிப்பாக இருக்கிறது. பெயர் வெளிப்படச் செய்யும் குழந்தைகளுக்கு மகிமை அல்லது உபசரிப்பு செய்யப்படுகிறது. இன்னார் செல்வந்தராக இருக்கிறார், தர்ம சிந்தனை உடையவராக இருக்கிறார் என்று சொல்லுவதும் உபசரிப்பல்லவா? மிக உயர்ந்தவராக பகவான் இருக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். உண்மையில் மிக உயர்ந்தவராக இருக்கிறார் என சொல்லவும் செய்கிறார்கள். ஆனால் அவரது வாழ்க்கை வரலாறை சொல்ல சொன்னால் அவரை சர்வ வியாபி என்று சொல்லிவிடுகின்றார்கள். ஒரேடியாக தாழ்த்தி விடுகின்றார்கள். அனைவரிலும் மிக உயர்ந்தவராக இருப்பவர் ஒரே ஒரு பகவான்தான். அவர் மூலவதனவாசியாக இருக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிய வைக்க முடியும். தேவதைகள் சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கின்றார்கள். இங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள். மிக உயர்ந்த பகவானாக இருப்பவர் உருவமற்றவராக, அதாவது நிராகாரமாக இருக்கின்றார். நாம் வைரம் போல் இருந்தோம், பிறகு சோழி போல் ஆகிவிட்டோம். பிறகு பகவானையும் தன்னை விட அதிகமாக கீழே கொண்டு வந்து விட்டோம் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். அவரை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளவே இல்லை. பாரதவாசிகள், உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கின்றது, பிறகு அறிமுகம் குறைந்து விடுகிறது. இப்பொழுது தந்தையின் அறிமுகத்தை நீங்கள் அனைவருக்கும் கொடுத்து கொண்டே செல்கின்றீர்கள். எண்ணற்ற மனிதர்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த திரிமூர்த்தி,
உலக உருண்டை, மரம் ஆகியவை உங்கள் முக்கிய சித்திரங்களாக இருக்கிறது. இவைகளில் எவ்வளவு ஞானத்தின் வெளிச்சம் இருக்கிறது! இந்த லக்ஷ்மி நாராயணர் சத்தியுகத்தின் அதிபதியாக இருந்தார்கள் என யார் வேண்டுமானாலும் சொல்வார்கள். நல்லது, சத்தியுகத்திற்கு முன்பாக என்ன இருந்தது? இதையும் இப்பொழுது நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது கலியுகத்தின் கடைசி நேரமாக இருக்கிறது. மேலும் பிரஜைகள் மீது பிரஜையின் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது எந்த ராஜ்யமும் இல்லை. எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் ராஜாக்கள் இருந்தார்கள். பிறகு இப்போது கலியுகத்திலும் ராஜாக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் யாரும் தூய்மையானவர்கள் இல்லை. எனினும் கொஞ்சம் பைசா கொடுத்து பட்டங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். மகாராஜா என யாரும் இல்லை. பட்டங்களை விலைக்கு வாங்குகின்றார்கள். பட்டியலா மகாராஜா, ஜோத்பூர் மகாராஜா, பிகானிர் மகாராஜா என பெயர் பெறுகின்றார்கள். இந்த பெயர் அழியாமல் தொடர்ந்து வருகிறது. முதலில் பவித்ர மகாராஜாக்கள் இருந்தார்கள். இப்பொழுது தூய்மை இல்லாத மகாராஜாக்களாக இருக்கின்றார்கள். பெயர் தொடர்ந்து வருகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணனை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் சத்தியுகத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள் என சொல்கின்றார்கள். அவர்கள் எப்படி ராஜ்யத்தை பெற்றார்கள்? ராஜ்யம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு 21 பிறவிகளுக்காக பாடம் சொல்லித் தருகிறேன் என தந்தை கூறுகின்றார். அவர்கள் படித்த பிறகு பிறவியின் வழக்கறிஞர் எல்லாம் ஆகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் படித்து எதிர்காலத்தில் மகாராஜா மகாராணியாக ஆகின்றீர்கள். நாடகத்தின் திட்டப்படி புது உலகம் படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது இருப்பது பழைய உலகம். இங்கே எத்தனை நல்ல நல்ல பெரிய மாளிகைகள் இருக்கிறது! எனினும் வைர மணிகள் பதித்த மாளிகைகளை யாராலும் உருவாக்க சக்தி இல்லை. சத்தியுகத்தில் எல்லா மாளிகைகளும் வைர மணிகள் பதித்து உருவாக்கப்படுகிறது. அவைகளை உருவாக்க நேரம் அதிகமாக ஆவதில்லை. இங்கேயும் நிலநடுக்கம் ஏதாவது ஏற்பட்டால் அதிக பணியாளர்களை ஈடுபடுத்துகிறார்கள். ஓரிரு வருடங்களில் முழு நகரையும் நிற்க வைத்து விடுகிறார்கள். புதுடெல்லி உருவாக்க சுமார் 8 அல்லது 10 வருடங்கள் ஆகியது. எனினும் இங்குள்ள தொழிலாளர்களுக்கும் அங்குள்ள தொழிலாளர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? இந்த காலத்தில் புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. கட்டிடம் கட்டும் அறிவியலும் பலமாக இருக்கிறது. எல்லாம் தயாராக கிடைக்கின்றது. விரைவில் பிளாட் தயாராகி விடுகிறது. மிக விரைவாக கட்டிவிடுகின்றார்கள். எனவே இவைகள் எல்லாம் அங்கே காரியத்திற்கு உபயோகமாவதல்லவா? இவைகள் எல்லாம் கூட வரப்போகிறது. சமஸ்காரம் இருக்கிறதல்லவா? இந்த அறிவியலின் சமஸ்காரமும் வரும். எனவே தூய்மையாக வேண்டும் என்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள் என இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். தந்தையும் குட் மார்னிங் சொன்ன பிறகு அறிவுரை தருகிறார். குழந்தைகள் தந்தையின் நினைவில் அமர்ந்து இருக்கிறார்களா? போக வர தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் பல பிறவிகளின் சுமைகள் தலைமீது இருக்கிறது. ஏனியில் இறங்கி இறங்கி 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். இப்பொழுது பிறகு ஒரு பிறவியில் ஏறும் கலை ஏற்படுகிறது. எந்த அளவு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றீர்களோ அந்த அளவு மகிழ்ச்சியும் ஏற்படும், சக்தியும் கிடைக்கும். பல குழந்தைகள் முன்னால் உள்ள நம்பரில் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனினும் கொஞ்சம் கூட நினைவில் இருப்பதில்லை. பலே ஞானத்தில் வேகமாக இருக்கிறார்கள், ஆனால் நினைவு யாத்திரை இருப்பதில்லை. தந்தை குழந்தைகளுக்கு மகிமை செய்கின்றார்.
இவர் நம்பர் ஒன்னில் இருக்கிறார். இருந்தும் நிச்சயம் முயற்சி செய்பவராக இருப்பார் அல்லவா? சிவபாபா புரிய வைக்கிறார் என எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது புத்தியோகம் அங்கே ஈடுபட்டு இருக்கும். இவரும் கற்றிருப்பார் அல்லவா? இருந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்றே பிரம்மா பாபாவும் சொல்கின்றார். யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க சித்திரங்கள் இருக்கிறது. உருவம் இல்லாமல் இருப்பவரை பகவான் என்று சொல்கிறார்கள். அவர் வந்து இவருடைய உடலை அடைகின்றார். ஒரு பகவானுடைய குழந்தைகள் எல்லோரும் ஆத்மாக்கள், தங்களுக்குள் சகோதரர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த உடலில் அமர்ந்திருக்கிறார். அனைவரும் அழியாத மூர்த்திகளாக இருக்கிறார்கள். இந்த உடல் அழியாத ஆத்மாவின் சிம்மாசனமாக இருக்கிறது. அழியாத சிம்மாசனம் என வேறு எந்த பொருளும் கிடையாது. இந்த சிம்மாசனம் அழியாத மூர்த்திக்கு உரியதாக இருக்கிறது. புருவ மத்தியில் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அதைதான் அழியாத சிம்மாசனம் என்று சொல்லப்படுகிறது. அழியாத மூர்த்திக்கு அழியாத சிம்மாசனம் இருக்கிறது. ஆத்மாக்கள் அனைத்தும் அழியாததாக இருக்கின்றன. எவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்கிறது! தந்தையும் நிராகாரராக இருக்கின்றார். அவர் தமது சிம்மாசனத்தை எங்கிருந்து கொண்டு வருவார்? எனக்கு இந்த சிம்மாசனம் இருக்கின்றது என்று தந்தையை கூறுகின்றார். நான் வந்து இவருடைய சிம்மாசனத்தை கடனுக்காக பெறுகிறேன். பிரம்மாவின் சாதாரண வயோதிக உடலில் அழியாத சிம்மாசனத்தில் வந்து நான் அமர்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவருடைய சிம்மாசனம் இருக்கின்றது என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். மனிதர்களை பற்றிய விஷயங்கள் தான் பேசப்படுகிறது. விலங்குகளை பற்றிய விஷயம் எதுவும் இல்லை. முதலில் மனிதர்கள் விலங்குகளை விட மோசமாகி விட்டார்கள். அதிலிருந்து திருந்தட்டும். யாராவது விலங்குகளை பற்றி கேட்டால் முதலில் தம்மை திருத்துங்கள் என சொல்லுங்கள். சத்தியுகத்தில் விலங்குகள் கூட மிக நன்றாக முதல் தரமாக இருக்கும். குப்பை கூலங்கள் எதுவும் அங்கு இருக்காது. அரச மாளிகையில் புறாக்கள் முதலியவற்றின் எச்சங்கள் இருந்தால் தண்டனை கொடுக்கப்படும். கொஞ்சம் கூட அங்கு குப்பை இருக்காது. அங்கே மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். ஒரு பொழுதும் எந்த விலங்கும் உள்ளே நுழையாதபடி காவல் காக்கின்றார்கள். மிக சுத்தமாக இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணர் கோவிலிலும் எவ்வளவு சுத்தம் இருக்கிறது! சங்கர் பார்வதி கோவிலில் புறாக்களையும் காட்டுகிறார்கள். அவைகள் நிச்சயம் கோவிலை அசிங்கப்படுத்தி இருக்கும். சாஸ்திரங்களில் அதிக கட்டுக்கலவைகளை எழுதி வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அதிலும் சிலரால் மட்டுமே தாரணை செய்ய முடிகிறது. மற்றவர் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளே, மிக மிக இனிமையாகுங்கள் என பாபா குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்பாக புரிய வைக்கின்றார். வாயிலிருந்து எப்பொழுதும் இரத்தினங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ரூபு பசந்தாக இருக்கின்றீர்கள். உங்கள் வாயிலிருந்து கல் போன்ற வார்த்தைகள் வர வேண்டாம். ஆத்மாவிற்கே புகழ் கிடைக்கின்றது. நான் ஜனாதிபதியாக இருக்கின்றேன், இன்னாராக இருக்கின்றேன், எனது உடலின் பெயர் இது என ஆத்மாதான் சொல்கிறது. நல்லது. ஆத்மாக்கள் அனைவரும் யாருடைய குழந்தைகள்? ஒரு பரமாத்மாவின் குழந்தைகள். எனவே அவரிடமிருந்து நிச்சயம் ஆஸ்தி கிடைக்கும். பிறகு அவர் எப்படி சர்வ வியாபியாக இருக்க முடியும்? முன்னால் நமக்கு எதுவும் தெரியாமல் இருந்தது என நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது எவ்வளவு புத்தி கிடைத்துவிட்டது! நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் இவைகள் எல்லாம் பொய்யான சித்திரங்களாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். 10 கைகளை உடையவர்கள், யானையின் துதிக்கை உடையவர்கள் என உருவம் இருக்குமா என்ன? இவைகள் எல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய பொருட்களாகும். உண்மையில் ஒரு சிவபாபாவிற்கு மட்டும்தான்
பக்தி செய்ய வேண்டும். அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணன் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. பிறகு மிக உயர்ந்த தந்தையே வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். அவரை விட பெரியவர் யாரும் இல்லை. இந்த ஞான விஷயங்களை உங்களில் கூட வரிசைப்படிதான் தாரணை செய்கின்றார்கள். தாரணை செய்யவில்லை என்றால் பாக்கி எந்த வேலைக்குத்தான் உபயோகப்பட முடியும்? சிலர் குருடருக்கு ஊன்றுகோல் ஆவதற்கு பதிலாக குருடர்களாகி விடுகின்றார்கள். பால் கொடுக்காத மாட்டை பசுத்தொழுவத்தில் கட்டி வைத்து விடுகின்றார்கள். இங்கும் சிலரால் ஞானப்பால் கொடுக்க முடியவில்லை. நிறைய பேர் எந்த முயற்சியும் செய்வதில்லை. நாம் ஏதாவது பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை புரியாமல் இருக்கின்றார்கள். நமது தலையெழுத்தை பற்றி எந்த அக்கறையும் இருப்பதில்லை. எது கிடைத்தாலும் சரி, நல்லது போதும் என்று இருக்கின்றார்கள். அப்பொழுது இவர் பாக்கியத்தில் இல்லை என்று தந்தை புரிந்து கொள்கிறார். தமக்கு சத்கதி ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். தந்தை எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறார், ஆனால் அழுக்கான உலகில் அழுக்கான உடலில் எப்படி வருகிறார் என்பதை பாருங்கள். அவரை அழுக்கான உலகில்தான் அழைக்கின்றோம். ராவணன் துக்கம் கொடுக்கும் பொழுது முற்றிலும் கெடவைத்து விடுகின்றான். அப்போது தந்தை வந்து சிறந்தவராக நம்மை மாற்றுகின்றார். யார் நல்ல முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் ராஜா ராணியாகி விடுகின்றார்கள். யார் முயற்சி செய்வதில்லையோ அவர்கள் ஏழையாகி விடுகிறார்கள். பாக்கியத்தில் இல்லை என்றால் முயற்சி செய்ய முடிவதில்லை. சிலர் தங்கள் பாக்கியத்தை மிக சிறந்ததாக ஆக்கிவிடுகின்றார்கள். ஒவ்வொருவரும் தான் என்ன சேவை செய்கிறோம் என தம்மையே பார்த்து கொள்ள முடியும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் உரித்தாகுக. தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரூப பசந்தாகி வாயிலிருந்து எப்பொழுதும் இரத்தினங்களே வெளிப்பட வேண்டும். மிக மிக இனிமையாக மாற வேண்டும். ஒரு பொழுதும் கடும் சொற்கள் நம் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், ஞானம் மற்றும் யோகத்தில் தீவிரமாகி தமக்கும் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். தமது பாக்கியத்தை உயர்ந்ததாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். குருடருக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும். வரதானம், இல்லறத்தின் விரிவாக்கத்தில் இருந்தபடியே பரிஸ்தாவாக இருப்பதன் காட்சி காட்டக்கூடிய காட்சி தரும் மூர்த்தியாக ஆகுக. இல்லற விரிவாகி கொண்டே இருக்கும் பொழுது விரிவை சுருக்கும் மற்றும் உயர்ந்த நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க. அவ்வப்போது ஸ்தூல காரியங்களை செய்யுங்கள். அவ்வப்பொழுது அஷரீரி ஆகிவிடுங்கள். இந்த பயிற்சி பரிஸ்தாவாக மாறியதன் காட்சியை காட்ட வைக்கும். உயர்ந்த நிலையில் இருப்பதால் பெரிய விஷயங்கள் சின்ன விஷயங்களாக அனுபவமாகும். உயர்ந்த நிலைக்கு செல்லும் பொழுது தாழ்ந்த நிலை தாமாகவே விலகிவிடுகிறது. உழைப்பில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். நேரமும் மிச்சமாகும். சேவையும் விரைவாக நடக்கும். ஒரே நேரத்தில் பல காரியங்களை செய்ய முடியும். புத்தி அந்தளவு விசாலமாகிவிடும். ஸ்லோகன், மகிழ்ச்சியை நிலையாக வைத்திருப்பதற்காக ஆத்ம வடிவ தீபத்தில் ஞான எண்ணெயை தினந்தோறும் ஊற்றிக்கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.